My God. என்ன? எங்க அண்ணா? அண்ணே, முருகேசா, சைக்குமா? சைக்குந்தாங்க. சொந்தக்காரரா? இல்ல எங்க அப்பா. பயமா இருக்கா? இருந்து போயிடலாமா? பயம் எதுக்கு? இது நம்ம கடை. கீழே கூட உட்கார்ந்து சாப்பிடலாம். அண்ணா. ஓ. யார் வாணியா? ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கியா? ஃப்ரெண்ட்ஸோட வரல. ஃப்ரெண்டோட வந்து நாகரிகம். அண்ணா. இப்படி கொஞ்சம் வரீங்களா? ஓய். சரி நானு இந்த பக்கம் உட்கார்றதுக்கு கர்ச்சி போட்டு இடம் பிடிக்கிறேன் தலையில உட்காந்துடாத வேணு இவர் தான் எங்க அண்ணா மிஸ்டர் வைத்தியநாதன் இவர் மிஸ்டர் வேணு என் ஃப்ரெண்ட் ப்ளீஸ் டு மீட் யூ மிஸ்டர் வேணு சோ ஆம் ஐ கேரி ஆன் வாணி மிஸ்டர் வேணு நான் ஒரு ஃப்ரெண்டோட வந்திருக்கேன் உங்களை அப்புறமா பார்க்கறேன் வாணி வாணி உட்கார் சார் என்னப்பா ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சா இல்ல சார் கிளட்ச் கேபிள் ஏதோ மிஸ்டேக் முதலாளி தான் வரணும் முதலாளி எப்போ வருவாரு நினைச்ச உடனே வந்து நிக்கிற முதலாளி நான் தான் அட உங்க ஸ்கூட்டர் என்ன ரிப்பேரா
என்னடா வெஜ் கேபிள் ஏதோ தகராறு முதல்ல அத நான் பாத்துக்கறேன் முதல்ல ஐயாவுக்கு ஒரு சிங்கிள் டீ கொண்டா ஓடுறா விக்டர் டீ இருக்கட்டும் முதல்ல ஸ்கூட்டர் கொஞ்சம் பாத்துறேன் நான் அத பாக்குறேன் நீங்க எதை பாக்குறீங்க போட்டோ ஆனா பொண்ண பொண்ணு நினைச்சேன் வயசு 10ஆ 18ஆ சுமார் 20 இருக்கும் அதிரட்டனக சுமார் நான் பார்க்கலாமா நீ வேணா பாரு வாணி இவள உனக்கு தெரியுமா அப்பா தெரியும் ஆமா இந்த பொண்ணு உங்களுக்கு எங்க கிடைச்சா வர வழியில ஒரு ஹேண்ட் பேக் கிடைச்சது அது திறந்தா அதுக்குள்ள இவ இருந்தா இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா மாலை எங்க ஏமா சுத்திட்டு இருக்கா நான் ஸ்கூட்டர் பாக்குறேன் என்ன விடுங்க இத்த புடிங்க பாத்து சார் கொஞ்சம் இப்படி வாங்க வாடகைக்கு ஒரு போர்ஷன் வேணும்னு சொல்லிருந்தீங்கல்ல ஆமா கிடைச்சிட கிடைச்ச மாதிரி தான் மாடியில ஒரு ஹால் ஒரு ரூம் பேசி முடிச்சிருக்கேன் நாளைக்கு நம்ம அங்க போறோம் ரொம்ப தேங்க்ஸ் முதல்ல இப்ப சொன்ன தேங்க்ஸ் கேன்சல் பண்ணுங்க பண்ணுங்க சரி கேன்சல் இந்த தேங்க்ஸ் நாளைக்கு சொல்லுங்க அம்மா இன்னைக்கு என்ன டிஃபன் பண்ணிருக்க முதல்ல அத கேளு உப்பா பண்ணி வச்சிருக்க கை கால கழுவிட்டு டிரஸ் மாத்திட்டு வாடி தொட்டுக்க சக்கரை வைக்க மறந்துடாத 10 செகண்ட்ஸ்ல வந்துறேன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா போன தடவை ரேடியோ ரிப்பேர் பண்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் கைட்டு போட்டு மாட்ட தெரியாதனே மூலையில போட்டீங்க இப்ப இந்த கடிகாரத்துக்கு அல்பாய்ஸ் போல இருக்கு விசாலாவை டிஸ்டர்ப பண்ணாத சரி உப்புமா சாப்பிடுங்க ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன் ஹோட்டலவா என்ன சாப்பிட்டீங்க நாலு பூரி பூரி தொட்டுக்க உருளைக்கிழங்கு தோசை தோசை தொட்டுக்க வடை வடை தொட்டுக்க போண்டா ஏதோ தின்ன ஆளை விட அடிக்கடி ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் சரி சரி இந்த களி எடுத்துட்டு போ விசாலம் ஒரு டம்ளர் வெந்நீர் கொண்டா ஏண்டி நான் டிரஸ் எடுக்க மறந்துட்டேன் கொஞ்சம் எடுத்து கூட என்னால முடியாது நீயே போய் எடுத்துக்க ஓகே ஹால்ல யாராவது இருக்காங்களா யாரும் இல்ல தெருக்கதவு மூடி தானே இருக்கு ஏண்டி இதெல்லாம் கேக்குற நான் ட்ரீட் பண்ண போறேன் எதையாவது பண்ணி தொலை வான் டூ த்ரீ ஏ வசந்தி என்னடி இது இது டொமஸ்டிக் ஸ்பீக்கிங் ஆண்டி வசந்தி நீ இன்னும் சின்ன பாப்பா நினைச்சுக்காத யூ ஆர் க்ரோயிங் அப் மைண்டட் என்ன வணி அவ என்ன செஞ்ச அண்ணி தெருவுல ஆணோ பெண்ணோ நிர்வாணமா ஓடுனா அதுக்கு ஸ்ட்ரீக்கிங் சொல்லுவாங்க இவ வீட்டுல அப்படி ஓடிட்டு இருக்கா நிர்வாணமாவா இந்த ஏஜ் குரூப் கேர்ள்ஸ் எல்லாம் இப்படிதான் பிறந்த மேனியா கண்ணாடி முன்னால் நின்னு தன் வளர்ச்சியை பார்த்து ரசி பெருமை பட்டுக்குவாங்க நான் கண்டிக்கிறேன் நீங்க பேசாம இருங்க என்னது உங்க அண்ணா வெந்நீர் கேட்டார் கொடுங்க நான் கொடுத்துறேன் சரி அண்ணா வெந்நீர் என்னண்ணா கிடையாது பேரா ஆமாம்மா எதை எது எப்படி சேர்த்தா பொருந்தும்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கேன் பணி எனக்கு ஒரு முடிவுக்கு வர கொஞ்ச நேரம் ஆகும் நீ போமா வாணி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா என்னன்னா அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனா ஒரு குடும்ப தலைவன்கிற முறையில இங்க நடக்கிற சில தவறுகளை என்னால் எடுத்து சொல்லாமல் இருக்க முடியல அப்கோர்ஸ் இட் இஸ் அ வெரி டெலிகேட் பாயிண்ட் வசந்தி அற நிர்வாணமா அங்கே இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு நான் பார்த்தேன் அவ இன்னும் குழந்தை இல்ல அவளுக்குன்னு ஒரு ஃபிகர் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இத நீதாம அவளுக்கு புரிய வைக்கணும் குடும்பத்தனத்துக்கும் ஒரு விதமான குறுகுறுப்புக்கும் ஆசைப்படுற வயசு எனிஹவ் நான் அவளுக்கு புத்திமதி சொல்றேன் தேங்க்யூ என்ன என்கிட்ட வேற ஏதாவது சொல்லணுமா இப்போதைக்கு ஒண்ணு இல்லம்மா யூ கேன் கோ புருஷன் வேலை விஷயத்துக்கு போயிட்டு ஒரு வருஷம் பொறுத்து வீட்டுக்கு திரும்பி வரான் அப்ப அவன் பொண்டாட்டி 5 மாசம் கர்ப்பம் ஒரு வருஷம் புருஷன் வெளியூர்ல இருந்தானே அதே குழப்பம்தான் அவ புருஷனுக்கு வந்தது ஆத்திரம் தாங்க முடியல உன் கர்ப்பத்துக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டான் உங்க ஃப்ரெண்டு தான் காரணம்னு அவளும் உண்மையை சொன்னான் யார் அந்த ஃப்ரெண்ட் அவனை கொன்னு குடலை புடிங்கிட்டு வரேன்னு கோபமா கத்துனான் உடனே அவன் பொண்டாட்டி உங்களுக்கு தான் 7-8 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அதுல நான் யாரேன்னு சொல்றது அப்படின்னா மை காட் வாட் இஸ் சக்சி ஜோ உன்ன நான் சாதாரணமா நினைச்சம்மா ரொம்ப முத்தி போயிட்டேன் இனிமே என்ன பாப்பான்னு கூப்பிட மாட்டீங்களே அதுக்கு தான் இந்த ஜோக் சொன்னேன் இந்த மாதிரி ஜோக்ஸ் இருக்கு நிறைய இருக்கு வாங்க சரியான பொண்ணு பாயுது முதல் கட்டத்துக்கே இப்படி அசந்தா எப்படி இரண்டாவது கட்டத்தை பார்க்கலாம் வாங்க
அடடே வாளிக் சார் என்ன விஷயம் உட்காரு थैंक यू போடி தப்பா நினைக்காதீங்க பூஜை நடக்குதுன்னு காட்றாரு வேற ஒண்ணு இல்ல இவர்தான் என் ஃப்ரெண்ட் மிஸ்டர் வாசு பாடி போர்ஷன் காலி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கு தான் கூட்டி வந்தேன் வாணி மேல போர்ஷன் பாத்துட்டு வந்துடலாம்னு என்ன கூப்பிடுறாரு எழுதுங்க பாக்கணும் அங்க சைடுல காபி வரலையே காபியா அதான் வந்துருச்சே தேங்க்யூமா அலையாதீங்க முதல்ல காபி முழுங்கு சீக்கிரம் வாங்க அப்ப நாங்க மேல போய் பார்த்துட்டு வந்துடுறோம் சரி சரி போயிட்டு வாங்க பதனில் இரு பிறப்பாளன் அம்மா அம்மா ஐயே விக்டர் ரொம்ப தேங்க்ஸ் நான் ஆசைப்பட்ட இடத்துலயே கொண்டு வந்து சேர்த்துட்டேன் சேர்த்து வச்சுக்கலாம் என் தொழில மாத்தாதீங்க நான் மெக்கானிக் அந்த அர்த்தத்துல சொல்லல விளக்கம் ஒண்ணு வேண்டாம் வந்துட்டீங்கல்ல ஏறுங்க சீக்கிரம் வாங்க தவறுதமா அதான் பாத்ரூம் ஓ வண்டர்ஃபுல் பாத்ரூம்ல என்ன சார் வண்டர்ஃபுல் அது வேற ஒண்ணு இல்ல குளிக்கிறதுனா அண்ணாவுக்கு ரொம்ப பிரியம் 24 மணி நேரமும் குளிச்சுக்கிட்டே இருப்பாரு அங்கதான் ஒரு சிக்கல் என்ன சிக்கல் கீழ குழாயை திறந்தா மேல தண்ணி வராது கீழ குழாயை மூடிட வேண்டியதானே எப்படி முடியும் ஆறுல இருந்து ஆறரை வரை அம்மா குளிப்பாங்க ஆறுல இருந்து ஏழு வர அப்பா அப்பா அம்மா விடு நீ எப்ப அம்மா குளிப்ப ஏழுல இருந்து ஏழரை வர ஆண்டி ஆண்டி ஆ வாணி ஆண்டி ஷவர்ல குளிப்பாங்களா ஆமா ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போடாது ஏன் சார் நீங்க ஷவர்ல குளிச்சா பேண்டையும் கோட்டையும் மாட்டிட்டு தான் குளிப்பீங்களா நான் எல்லாத்தையும் கைட்டு போட்டு தான் குளிப்பேன் அங்கேயும் அப்படித்தான் நான் உள்பட நான் வரேன் சார் பத்னி எனக்கு அப்ப சான்ஸ் குளிக்கிறதுக்கு ஒரு இன்டர்காம் அரேஞ்ச் பண்ணுங்க யார் குளிக்கிறாங்க எப்ப குளிச்சிட்டு வருவாங்கன்னு நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கேன் அட அட ஐடியா ஹை நான் உங்களுக்கு 7.5 லட்சம் ரூபாய்க்கு ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் ஆனா வட்டி தான் 2.5%க்கு குறைய மாட்டேங்கறானே 2.5% இட் இஸ் டூ மச் ஓஹோ நான் வேணும்னா மோகன்தாஸ் போன்லயே புடிச்சு தரேன் நீங்களே பேசுங்களே நான் பேச மாட்டேன் சார் நீங்க தான் எப்படியாவது பேசி 2%க்கு முடிச்சு கொடுக்கணும் முயற்சி பண்றேன் நாளைக்கு நான் உங்களை பாக்குறேன் ஓகே ஓகே ஹலோ ஷீலா ஹலோ சார் ஹலோ மேத்யூஸ் நான் தான் வாசு பேசுறேன் டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்க்காக ஆல் இந்தியாவில இருந்து டாக்டர்ஸ் எல்லாம் வராங்களா 4th இருந்து அவங்களுக்கு 45 ரூம்ஸ் வேணுமா அதனால இன்னையில இருந்து எத்தனை ரூம்ஸ் காலியானாலும் யாரும் கொடுக்க வேணாம் தேர்ட் ஈவினிங் பொசிஷன் என்னன்னு சொல்லுங்க ஓகே தேங்க்யூ ஹலோ மிஸ்டர் வாசு ஹவ் ஆர் யூ ஃபைன் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப பிஸி சீ யூ பை Hi, Smarty. Hello. Good afternoon, sir. Good afternoon. Get me 2904. Okay. Hello, operator. Get me 2904, please. Hi. Listen here. ஓ சாரிக்கு ஒரு பெல்ட் போறது ரொம்ப சேஃப் நினைக்கிறாய் ஏன் அது எந்த நிமிஷத்துலயே வழக்கு கீழே வந்துடும் போல இருக்கு That's enough. Here is your call. Thank you. Hello. Connect me to Miss Vani. Poor chap. Who is doing this connection job? Oh, mischievous. hello. Yes, it's Amya. எங்க இருந்து பேசுறீங்க? ஹோட்டல் சாணக்கியலர். என்ன விஷயம் சொல்லுங்க? வேலை எல்லாம் முடிச்சிட்டு 4 மணிக்கு ரெடியா இருக்கு. என்ன ப்ரோக்ராம்? யாரு? பாய் ஃப்ரெண்டா? இல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட். I'm sorry. I don't know your lesbian. You stupid. Hey, யார் கிட்ட? என் கலீக. எப்பவும் வல்கர் ஜோக்ஸ் அடிச்சிட்டே இருப்பாரு. பட் ஹார்ம்லெஸ் ஃபெலோ. இஸ் இட் இம்பார்ட்டன்ட்? சீ. எனக்கு எப்படி தெரியும்? அழகே உன்னை ஆராதிக்கிறேன் Your bouquet is ready sir இப்பவே ஒரு பாய் மூலமா ஹேண்ட் டெலிவர் பண்ண சொல்லுங்க
Address? Miss Vani, Universal Travels, Gym Building, second floor. Okay. In the card, adoda tag pannidunga. Sender's name? Not necessary. Okay. Nanga, unga peru enna Miss Vani? Aama. Idhe unga vittu kodukka sonanga. Yaar anichanga? Peru sollala, naan varanga. Hello, Vani. Ready? Oh, yes. Venu, the paranga. Hi, lovely. Yaran today. Mr. Venu. Nana, no. Nadika dinge. Unme solange. Inni kena vishesho. Inni kuri vishesho mila. அழகே உன்னை ஆராதிக்கிறேன் வாணி. இத நான் உனக்கு அனுப்பியிருந்தா நிச்சயமா இப்படியே எதிர்க்க மாட்டேன். அன்பே உன்னை அணைக்க வருகிறேன் அப்படின்னு தானே எதிர்ப்பேன். ஆமா, பெரிய ரோமியோங்கிற நினைப்பு. நான் ரோமியோ இருந்தா தானே இந்த ஜூலியட்ட லவ் பண்ண முடியும். ஆமா, இவ ஆராதனை பண்றதுக்கு ஒரு அழகான பெண் இருக்கு. பேசாம ஒரு கோவில் சில கிட்ட போக வேண்டியதானே. மடைய கிண்டல் இருக்கட்டும், முதல்ல இந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். வேண்டாம் தேவி, அந்த ஆள் என்ன விட ஹேண்ட்ஸமா இருந்து இருக்க மாட்டான். சப்போஸ் இருந்து நீ அவன் ஆராதனை ஏத்துக்கிட்டேன்னு வச்சுக்கா. மிஸ்டர் வேணு, என்ன அவ்வளவு குறைச்சு இடப்படாதீங்க. I'm for you, ever for you. Thank you. இது என்னுடைய அபார்ட்மெண்ட் மாடியில். உங்க அபார்ட்மெண்ட் இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாமே. வாணி, ஜஸ்ட் 5 மினிட்ஸ். எனக்கு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பார்ட்டி போன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. ப்ளீஸ் கம். என்னடா, எனக்கு ஏதாவது போன் வந்ததா? வந்துச்சு சார். 10:30 மணிக்கு கிருஷ்ணன் ஒருத்தர் போன் பண்ணார், 1:30 மணிக்கு கோவிந்த மேனன், 3:30 மணிக்கு ஜெகசிங் ஒருத்தர். ஓஹோ, இந்தா நீ ஓடி போய் 2 double 7 வாங்கிட்டு வா, சீக்கிரம் வா. ரொம்ப அழகான அபார்ட்மெண்ட். உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கு வேணு. இருக்கணுமே, ஏன்னா உன்ன நான் சூஸ் பண்ணிருக்கிறேன். நீங்க எதோ போன் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆஹா, ப்ளீஸ் சிட் டவுன். ஹலோ, கோவிந்த மேனன். என்ன இல்லையா? ஓகே, சாயந்தரம் பாக்குறேன்னு சொல்லுங்க. வேணு, ப்ளீஸ் எல்லையே மீறக்கூடாது. நீங்க ஒரு ஜென்டில்மேன்ங்கிறத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேமா. ஐ அம் சாரி வாணி, நான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஐ பிஹேவ் லைக் எ பீஸ்ட். உன் முகத்தை பார்க்க நான் வைக்கப்படுறேன். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஐ ஃபர்கெட் இட். இப்ப நடந்த சம்பவத்தை நான் மறந்துறேன். வேணு, என் தங்கையை பத்தி எனக்கு தெரியும். அவ பொறுப்புள்ளவோ, பண்புள்ளவோ. சரி, நீ போ. அண்ணா, நீங்க என்ன பத்தி வச்சிருக்க நல்ல அபிப்பிராயத்துக்கு நான் எந்த வகையில நன்றி சொல்ல முடியும்? இந்த பருவாணி, நீ நல்லா இருக்கணும், நல்லபடியா வாழணும். அண்ணா, அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல என் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன். நீங்க அவரை பத்தி கேட்பீங்க, அட்லீஸ்ட் நான் அவரோட பழகுறத கண்டிப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவே நீங்க காட்டிக்கலையே. இந்த பருவாணி, நான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீ பரிபூர்ணமா தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீ வசந்தி வயசா இருந்தா உனக்கு நல்லது கெட்டதெல்லாம் நான் எடுத்து சொல்லலாம். ஆனா நீ வளர்ந்தவோ, படிச்சவ, உன்னுடைய வாழ்க்கையை எப்படி நல்லபடியா அமைச்சுக்கணுங்கிற புத்திசாலித்தனம் நிச்சயமா உங்ககிட்ட இருக்கு. ஐ நோ ஒன் திங், யூ நீட் செக்யூரிட்டி ஆஃப் லைஃப் மோர் தென் செக்ஸ். அப்படி ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு மனுஷனை கணவனா தேர்ந்தெடுக்கிற சாமர்த்தியம் என்னை விட உனக்கு தாமா இருக்கு. சரி, வேணுவ நீ எந்த அளவுக்கு விரும்புற?
மனப்பூர்வமா விரும்புறேண்ணா. அப்படியா? உங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சுவேணுவே ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வாமா. உங்க கல்யாணத்தை என்னால முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா ஆனா சீக்கிரமா முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். வாணி God bless you, dear. போன விஷயம் பேசணும்னு என்ன வர சொல்லிட்டு நீ பேசாம இருக்கே. எங்க அண்ணா கிட்ட என்ன பத்தி சொன்னேன்? உன்ன பத்தியா? அப்புறம் உங்களை பத்தியும் சொன்னேன். அப்புறம் நம்ம ரெண்டு பேர் பத்தியும் சொன்னேன். என் கல்யாண வைபோகம் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். விட்டர் முடிஞ்ச அவரை தட்டி எழுப்ப. தட்டி எழுந்திருக்கலன்னா
அடிப்பா, வெயில்ல ரொம்ப நேரமா வெந்துகிட்டு இருக்க. கொஞ்சம் இருங்கம்மா, இதோ வரேன். இந்த ஆள் எந்த பிராந்தியத்துல படுத்திருக்காரோ இருக்காரு. என்னங்க என்னங்க அம்மா, வெயில்ல காயறாங்க, நீங்க என்ன இப்படி? ஐயோ, என் கை எங்கயோ எக்கச்சக்கமா மாட்டிக்கிச்சுப்பா. காயறாங்க, கார ஓட்டல இப்படித்தாங்க, கைய எடுக்க முடியலையே. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? காரை விட்டு கை எடுக்கணும் இல்ல கைய விட்டு கார எடுக்கணும்? அப்படியே இருங்க, நான் மெல்ல மெழுக்கிறேன். மெல்ல மெல்ல கத்தாதீங்க, அப்படியே இருங்க. இடம் இல்லையாப்பா. அப்போ ரிவர்ஸ்ல ரிவர்ஸ்ல எடுங்க. விட்டர், யார் இவர் பேர் சொல்லி கூப்பிடுறாரு? ஏமா, இவர தெரியல, இவருதான் உங்க வீட்டுக்காரரு. ஆஹா, நான் நம்ப மாட்டேன், அவர் கொஞ்சம் சுமாரா இருப்பார். எங்க உங்களுக்கு ஏதாவது மச்சம் இருக்கா? காமிச்சிட்டு இருப்பீங்களே. சுமாரியா நீ? என் குரல கூட உன்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா? நீங்களா ஏங்க இப்படி அடையாளமே தெரியாம போயிட்டீங்க? கார் ரிப்பேர் பண்ண போனேன், மாறி போயிட்டேன். இப்ப உடனடியா இந்த காரை என் ஷெட் வரைக்கும் நகர்த்தி ஆனமே. தள்ளிக்கிட்டு தான் போனோம். ஏங்க, உங்ககிட்ட கயிறு இருக்கா? கயிறு எல்லாம் இருக்கு. ஹலோ. ஹலோ. பூ எல்லாம் பியூட்டிஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி ஒரு பொக்கே வேணும். At what cost? At any cost. 20 rupees? Okay. Okay. Can I take this? Yes. Good morning. Good morning. Hello. Hello. Madam? Yes. Can I choose my flower? Sure. Thank you. ஆராதனை செய்கிறேன் அழகே, உம்மை ஆராதனை செய்கிறேன். மலரே மலரே ஆராதனை செய்கிறேன் அழகே, மலரே அழகே மலரே. கவிதனேயத்தோட காதலிக்கிற பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அழகே உன்னை ஆராதிக்கிறேன். ஏ வசந்தி, இந்த வார்த்தை உனக்கு எப்படி தெரியும்? ஃப்ளவர் புக்கேல எழுதி அமைச்சிருக்காங்க ஆண்டி. யார் அமைச்சது? என் பாய் ஃப்ரெண்ட். ஏய், உனக்கு பாய் ஃப்ரெண்டா? ஆண்டி, தி அதர் சைட் ஆஃப் த மிட் நைட் நாவல் படிச்சிருக்கேன். பிளே பாய் ஜோக்ஸ் ஒண்ணு விடுறதில்ல. அப்டேஷனை சேர்த்து நிறைய அடல்ட் பிக்சர்ஸ் பார்த்திருக்கேன். இவ்வளவு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கிற எனக்கு அட்லீஸ்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்க கூடாதா? வசந்தி, நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. கெடல ஆண்டி, யூ ஆர் ராங். எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு டீனேஜ் ட்ரீம். யூ கேர்ள், நீ ரொம்ப இன்னசென்ட் நான் நினைச்சேன். நான் இன்னசென்ட் சொன்னா ஐ அம் எ ஹிப்போக்ரேட். நவ டேஸ் வி கம் அவுட் ஃப்ராங்க்லி வித் வாட் வி நோ. சரி, அந்த பொக்கே எங்க? அப்படி கேளுங்க. உங்க துடிப்பு எனக்கு தெரியாதா? துடிப்பா? ஜஸ்ட் அ மினிட். ஆண்டி டியர், உங்க பிரின்ஸ் சார்மிங் கிட்ட இருந்து உங்களுக்கு தான் வந்திருக்கு. டாடி, வாட் இஸ் திஸ்? இது என்ன கோலம்? என்னம்மா, as usual கார் ரோட்ல நின்னு போச்சு, ரிப்பேர் பண்ண. ரிசல்ட் இந்த அவதாரம். கார் ரிப்பேர் ஆயிடுச்சா? எங்க ஆச்சு? அது விட்ட ஷெட்ல தள்ளிட்டு நாங்க டாக்ஸில வந்தோம்.
ஏண்டாடி கார் ரிப்பேர் ஆகுமா அது மறுபடியும் ஓடுமா சும்மா ஒரு ஆர்வத்துல கேக்குறேன் அஞ்சு நாள் அந்த காரை ரிப்பேர் பண்ணி வீட்டு வாசல்ல கொண்டு வந்து நிறுத்தணும்னு வித்தட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் 23ஆம் தேதி முக்கியமான கல்யாணம் இல்லையா அதுக்கு நானும் உங்க அம்மாவும் ஜம்முன்னு கார்ல போனாதான கௌரவமா இருக்கும் அண்ணா 23ஆம் தேதி ஞாபகத்துக்கு வருது 22ஆம் தேதி நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் அது என்னன்னு சொல்ல முடியுமா என்ன விசேஷம் நான் சொல்றேன் வேணுவே அன்னைக்கு நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வர போற இல்ல அண்ணா அந்த விசேஷத்துக்கு அவரும் வருவாரு என்ன விசேஷம் உங்க வெட்டிங் ஆனிவர்சரி இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமா நடத்துறோம்ங்கறத நான் ஆசை அம்மா டாடி கங்கிராஜ் செல்வன் வைத்தியநாதனும் செல்வி விசாலாட்சியும் மாலை மாற்றி கொண்டு நிடூழி வாழ வேண்டும் என்று நான் கடவுளை பிரார்த்திக்கிறோம் நாளைக்கு நடக்க போற மன்னனுடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நானும் வரணும் எனக்கு ஆசைடா அதோட உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேரையும் பரிச்சயம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கும் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் நோ டவுட் கண்டிப்பா அன்னைக்கு நான் மெட்ராஸ்ல இருந்தேன் அதோட 10 லட்சம் ரூபாய் டிரான்சாக்ஷன் நான் இல்லாம அந்த வியாபாரமே நடக்காது இப்படி சொன்ன எப்படி ஒரு அரை மணி நேரத்துக்கு வாங்க சாரி வாணி இன்னைக்கு ராத்திரி பிளைட்ல போறேன் நாளைக்கு ராத்திரி பிளைட்ல திரும்புறேன் அதோட அந்த ப்ரோக்ராமே என்ன அங்க பாரு வாங்க போல என்ன பாக்குறீங்க உன்னையும் அவ மாதிரியே ஒழிச்சு வச்சா எப்படி இருக்கும் அப்பா 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 எப்போ உங்களுக்கு அது ஞாபகம் தானே என்ன அந்த அற நிர்வாணத்தையும் இந்த அழகான புள்ளியும் பாக்குறப்போ புத்த பகவானும் போதி மரமா ஞாபகத்துக்கு வரும் என்ன ரொம்ப தூண்டி விடுறாவா போயிடுவோம் போது அசல் மாமி மாதிரி இருக்கேன் திருஷ்டி வைக்காதீங்கோ சீக்கிரம் ஒரு மாமாவை பாருங்க வா சொல்றேன் ஆ சீர பூஜை நடந்துட்டு அப்பா அங்க சீக்கிரம் வர சொன்னேன் ஓ ஓ சந்தோஷமா ஐயா இயேசுவின் அருளால பாவங்கள் தொலைந்து புண்ணியங்கள் பெருகி நீங்க ரெண்டு பேரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு இப்படி உங்க கல்யாண வாழ்நாள கொண்டாடிட்டே இருக்கணும் சார் ரொம்ப நன்றி அண்ணா இது உங்களுக்கு அண்ணி இது உங்களுக்கு இதெல்லாம் எனக்கு எதுக்குமா ரொம்ப விலை இருக்குமே உங்க ஆசீர்வாதத்தால நான் நிறைய சம்பாதிக்கிறேனே ஆண்டி ஐ அம் வெயிட்டிங் ஓ காட் பிளெஸ் யூ மை டியர் டாடி இது என்னோட பிரசன்டேஷன் थैंक यू அம்மா உன் கண்ணாடி கழட்டு எதுக்குடி கழட்டே 10 வருஷமா அதே கண்ணாடி போட்டுட்டு இருக்கேன் அதுல பவர் போயிருக்கும் அதே பவர்ல புது கண்ணாடி வாங்கிருக்கேன் போட்டுக்கோ உனக்கு ஏ ரெடி படம் ஜாக்கெட் மணில இருந்து வாங்குறேன் ஜாக்கெட் மணியா ஆமா நீங்க பணத்தை பாக்கெட்ல வெச்சிடுங்க நாங்க ஜாக்கெட்ல வெச்சுப்போம் நிறுத்துங்க இந்த சந்தோஷமான நேரத்துல மிஸ்டர் வைத்தியநாதன் சாருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் ரொம்ப கொஞ்சமான துயரமான ஒரு செய்தி சொல்ல போறேன் சார் உங்க கார் ரிப்பேர் ஆகாது சார் நான் ஒத்துக்க மாட்டேன் நாளை காலையில 6 மணி கல்யாணம் இன்னைக்கு ராத்திரி கார் வந்து சேரணும் முடியாது சார் முடியாதுன்னு இப்ப சொன்னா எப்படி அப்பவே சொல்லிருக்கணும் சொன்னே முடியாதுன்னு அப்பயே 5 நாளை காரை கிராஜ் வச்சுக்கிட்டு இருக்க நாளை கல்யாணம் இப்படி கடைசி நேரத்துல கார் வரணும் எப்படி அது காரே இல்ல சார் என்னப்பா விக்டர் இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம் பேச்சில சுத்தம் வேணும் பேச்சில சுத்தம் வேணும் அது எப்பவுமே சுத்தம் தாங்க அதுக்காக தினமும் சோப் போட்டா கழுவ முடியும் ஏ விக்டர்
நாலு ஆளுங்களை வச்சு வேலை பார்த்தா முடியாமல போயிடும் சார். கீழே கிடக்கிறதெல்லாம் பொறிக்க ஒண்ணு சேர்த்து ஒரு கார் பண்ணி தாங்குறாரு சார் அவரு. நீங்க நம்ப மாட்டீங்க சார், அதை பிரிச்சு ஒண்ணு சேர்த்தா ஒரு ஷேப்பே வரமாட்டேங்குதுங்க. ஃப்ரண்ட் அது பேக் அதுன்னே தெரியல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி பூரா நான் கூடவே இருக்கேன். ஆளுங்களை வச்சு வேலை பார்த்து எப்படியாவது காரை ரெடி பண்ணுவோம் ப்ளீஸ். நீங்க ரொம்ப மாட்டீங்க. ஏதோ ஒரு எண்ணெட்டுக்கு நாலு டயரை மாட்டி விட்டுட்டு காருன்றாரு சார். சத்தியத்து கட்டுப்பட்டு நிக்குதுங்க. நீங்க வேணா வந்து பாருங்க. முதலாளி வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சான்னு கேக்குறாங்க. ஆயிட்டு இருக்குன்னு சொல்ற, ஆயிட்டு இருக்குன்னு சொல்ற, ஆயிட்டு இருக்கு சொல்ற, ஆயிட்டு இருக்கு சொல்ற, ஆயிட்டு இருக்குதா? ஸ்க்ரூ டிரைவர். ஏண்டா விக்கிறியா? கொஞ்ச நாள் ஆனா ஒன்னே வித்துருவான் அந்த பையன். ஒரே குத்து. முதலாளி ஓனர் நேர்ல வருவான்னு கேக்குறாரு. நேர்லயா? வேண்டாம், எதுக்கும் பொடிரடையா நடந்து கல்யாணத்துக்கே போயிட்டு சொல்லு. இப்பவே நடக்க ஆரம்பிக்க சொல்லு, அப்பதான் சரியா இருக்கும். போயேண்டா போயேண்டா. என்னங்க கழுத்து மாட்டிக்கிச்சு, எடுத்து விடுங்க. அங்கதான் வலிக்குதுங்க, சீரிய வலி எடுத்து விடுங்க. என்ன பண்ணி? ஐயோ என்னங்க, மணி நாலாச்சு, இந்த வேலையில எங்க புறப்பட்டீங்க? மிஸ்டர் கிராஜுக்கு போன் பண்ணி கார் என்ன நிலைமையில இருக்குன்னு பாக்குறேன். இந்த நேரத்துல நீங்க ஒண்ணு போக வேண்டாம், பேசாம இருங்க. போன் பண்ணி நானே கேக்குறேன். முதலாளி போன்ல அம்மா கூப்பிடுறாங்க. ஏங்க, குதிரை வண்டி இதை விட வேகமா ஓடாதுங்களா? கடவுள் தாங்க காப்பாத்தணும். ஆமாமா கடவுள் தான் காப்பாத்தணும். ஆமாமா கடவுள் தான் காப்பாத்தணும். ஆமாமா கடவுள் தான் காப்பாத்தணும். ஆமாமா கடவுள் தான் காப்பாத்தணும். போன மூடுறான். இதையுமா போன்ல சொல்றியா? இங்கதான் காப்பாத்தணும். அம்மா கார் ரெடி ஆயிடுச்சு, ட்ரையல் பாத்துட்டு இருக்காங்க. டயர் இல்ல, ட்ரையல் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க. அதாவது ஓட்டி பாக்குறாங்கன்னு சொல்லுங்க. அதையா சொல்றேன், பெட்டி படுக்கெல்லாம் எடுத்துட்டு வாசல்ல ரெடியா இருங்க. 6 மணிக்குள்ள கார் அங்க வந்து நிற்கும். அப்பா கார் வந்தாச்சு. அடே கார் வந்தாச்சு, விசாலம் சீக்கிரமா போலாம். பாத்தீங்களா, சொன்ன டயத்து கரெக்டா வண்டி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன். இது பாருங்க, என் பல்லு உடைஞ்சாலும் உடையுமே தவிர சொன்ன சொல்லு மாத்திரம் உடையாதுங்க. தமிழ் சினிமா பாத்துட்டு தத்துவம் பேசுறாரு மெக்கானிக். வாசு இல்லனா இந்த கார் கண்டிப்பா ரிப்பேரா இருக்காது. அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க என்ன ரொம்ப பாராட்டுறீங்க, அதாவது புகழ்றீங்க. ஐ மீன் வேண்டாம், நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆறீங்க. முதல்ல போறவங்களை ஏத்துவோம். யாருங்க முதல்ல? உனக்கு ரொம்ப சிரமம் கொடுத்தேன். இந்த காரோட முதல்ல புறப்படுங்க. பத்திரமா போங்கப்பா. போங்கன்னு சொல்லக்கூடாது வசந்தி, போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். வாடி வீட்டை ஜாக்கிரதைய பாத்துக்கம்மா. ராத்திரி 8 மணிக்குள்ள வந்துடுறோமா? வரம்மா. பாய் பாய். ஏய் வசந்தி, இது உன்னுடையதே? ஆமா ஆண்டி. இங்கே கிடக்குது, சின்னதா இருக்கு. சைஸ மாத்தி நீங்களே ஒரு அரை டசன் வாங்கி. ஏய் நீ போய் வாங்க கூடாத. ஐயோ உக்கர் விக்டர், இன்னைக்கு நான் ஒரு மகத்தான காரியம் செய்ய போறேன். என் காதலோட முடிவை இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்க போறேன். அதாவது நீங்க நேரா கீழே வாணிகிட்ட போய் நீ என்ன காதலிக்கிறியான்னு கேட்டு அவன் ஆமான்னு சொன்னா உடனே கூட்டிட்டு ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸுக்கு போக போறீங்க. இல்ல, ஒரு அழகான பூச்செண்டை கட்டிட்டு போய் நானே வாணிகிட்ட கொடுக்க போறேன்.
அண்ணா, உங்க அண்ணி
எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஆனா மயக்கத்தை தெளியல. அவளை ஒரு தரம் பார்க்கணுமா? ஆனா அவளுக்கு மயக்கம் தெளியறதுக்குள்ள நான் வாணி அவளோட 18 வருஷம் குடும்பம் நடத்திட்டேம்மா. ஆனா இன்னைக்கு திடீர்னு அவளை திக்க தெரியாம விட்டுட்டு போறேன். ரொம்ப மிஸ்சிவஸ் கேர்ள். அவளை வளர்க்கிற பொறுப்பையும் நீதாம்மா ஏத்துக்கணும். உனக்கு சீதன எவ்வளவு பெரிய சுமையை அவருக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களையும் கேட்டு பார்த்துட்டேன். அவரை பத்தி எந்த தகவலும் யாருக்கும் தெரியல. வாணி, நான் கேள்விப்பட்ட செய்தி உங்ககிட்ட சொன்னா உங்க மனசு ரொம்ப வேதனைப்படும். பட் அதை நான் சொல்லித்தான் தீரணும். மிஸ்டர் வேணுவுக்கு ஏகப்பட்ட கடனா, அந்த தொல்லை தாங்க முடியாம தான் ஊரை விட்டு போயிட்டாருன்னு சொல்லிக்கிறாங்க. வாணி, நான் அதை நம்பல. இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. You need security of life. You need security of life more than sex. But I've lost both. Now rendeyume elandutte rendeyume elandutte thooka maathra ezhuthi tharama adhiga bashama rendu maathrukku mela saapada koodathu. Thank you doctor. மாத்திரைகளை சாப்பிடறதுனால மட்டுமே துக்கத்தையும் ஏமாற்றத்தையும் மறக்க முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா அது முட்டாள்தனம். அது கோழத்தனம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா எனக்கு வேதனையோ அதிர்ச்சியோ என்னால தாங்கிக்க முடியல. சந்தோஷம், தூக்கம், நிம்மதி எல்லாத்தையும் இப்படி அளவுக்கு மீறி மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு அலங்கோலமா 4 பேரும் நடமாடுற இடத்துல விழுந்து கிடக்கா? நீங்க இழக்க கூடாது, இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அத மறந்துட்டீங்களே. பாஸ் அங்கிள்,
நான் எங்கேயாவது ஒரு அநாத விடுதியில சேரலாம்னு நினைக்கிறேன். வசந்தி, ஏசு ஆண்டி, எனக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, நான் ஒரு அநாதேன்னு கதறி எழுதப்போ நானே உனக்கு அப்பாவா இருக்கேன், நானே உனக்கு அப்பாவா இருக்கேன்னு ப்ராமிஸ் பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க யாரையோ நினைச்சு வேதனைப்படுறீங்க, யாரையோ மறக்க முடியாம துடிக்கிறீங்க. உங்க நினைப்புல, உங்க நெஞ்சத்துல அந்த யாரோ தான் இருக்காங்களே தவிர நான் இல்ல. டோட்டலி ஐ அம் இக்னோர்டு. உங்களால நான் அடியோட ஒதுக்கப்பட்ட அப்புறம் நான் ஏன் இங்க இருக்கணும்? என்னை விட்டு போயிடாதம்மா, நான் செஞ்ச தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருமா? என்ன மன்னிச்சிரு? வாணி, உனக்கு எப்படிப்பட்ட உதவி தேவையா இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்ய தயாரா இருக்கேன். தேங்க்யூ சார். இந்த ஆபீஸ்ல ஏதாவது வேகன்சி இருந்தா நான் மறுபடியும்? உன்னுடைய போஸ்ட் இன்னும் காலியா தான் இருக்கு. இதோ பார், உன்னுடைய ராஜினாமாவை இன்னும் நான் ஏத்துக்கல. தேங்க்யூ சார். பாப்பா, ஐயோ, அப்படி சொன்னா அப்புறம் நீ ஏதாவது ஜோக் அடிச்சிருவேன். ஆமா, எப்பமா வந்த? நீங்க ஆங்கிள் போட்டுட்டு இருந்தப்ப வந்தேன். அத பாக்கவா வந்த? இல்ல மாமா, சைக்கிள்ல காத்து இறங்கி போச்சு. அடிச்சா போச்சே டப்பையா, சைக்கிள் காத்தடிப்பா, பாத்தடிப்பா. அட, ரொம்ப புதுசா இருக்க சைக்கிள், எப்பமா வாங்கின? போன மாசம் ஆண்டி வாங்கி கொடுத்தாங்க. ஆண்டி வாங்கி கொடுத்தாங்களா? ஆண்டி வேலைக்கு சேர்ந்துட்டாங்களாமே, எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. பள்ளிக்கூடத்துல இருந்தா வர? இல்ல, காலேஜ்ல இருந்து வரேன். அதான் ஒரு இடிச்சு இறங்கி இருக்கு. ஏமாமா, ஒரு பொண்ணோட பேசுறப்ப அவ முகத்தை பார்த்தே பேச மாட்டீங்களா? அதுக்கலமா வந்து இந்த சைக்கிள் வந்துருச்சே, இந்த ஏறி போ. நான் மாட்டேன். நீங்க ஹேண்டில் போட்டு காரை ஸ்டார்ட் பண்றத பார்த்துட்டு தான் போக போறேன். அது அது ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸி. அதையும் தான் பாப்போமே. நீ ஸ்டார்ட் ஆகு, அது தானா ஸ்டார்ட் ஆயிடும். மாட்டேன். பாக்கணுங்கற? பாக்கணுங்கற. ரொம்ப அவசியமோ? அவசியம். அப்படித்தான்றியா? அப்படிதாங்கற. அப்ப பாத்துட்டே போயிர. அது எடுத்த உடனே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏன் என் ஷெட்டுக்கு வருது? இந்த ஐடம் நீங்க ஒதுங்குங்க, நான் போடுறேன். ஹேண்ட்லா உன்னால முடியுமா? இத புடிங்க. சைக்கிளியா? எவ்வளவு பெட்டர்? பெட்டா? கைவசம் இதோ 10 ரூபாய் இருக்கு. அது அப்படியே பிடிச்சிட்டு நில்லுங்க. சரி, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் வரேன். பொம்பளை புள்ள தொட்ட உள்ள ஸ்டார்ட் ஆவறிய நீயுமா? இப்படி ஏண்டா அலையற கருமம்? வசந்தி, இந்த ஜோக்ஸ் எல்லாம் நீ எப்ப படிப்ப? காலேஜ்ல ஜோக் புக்ஸ் படிப்பேன், வீட்ல கிளாஸ் புக்ஸ் படிப்பேன். ஆமா, எது கேக்குறீங்க? எது கேட்டேன்னா, யூ நீட் செக்யூரிட்டி ஆஃப் லைஃப். எதுக்கு கேட்டேன்? மோர் தென் செக்ஸ். யூ நீட் செக்யூரிட்டி ஆஃப் லைஃப், மோர் தென் செக்ஸ். வாட் அங்கிள், ஒரு ஜோக். டெல் மீ, டெல் மீ. அ விஜோ லில்லி ஹர் நேம். ஃபர்ஸ்ட் டே போஸ்ட்மேன் கேம், செகண்ட் டே வாஷர்மேன் கேம், தேர்ட் டே அ மில்க்மேன் கேம், 10th மந்த் அ பேபி கேம். Can you tell me who plays the dirty game? You better ask that naughty dame. But she names all without shame. Vani, 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 Vani. செலவுக்கு நான் பணம் தர? பெண்ணை டேமேஜ் பண்ணிட்டு பணம் குடுக்குற இடம் இது இல்ல மேம், அது வேற ஏரியா. ஆமா, எத்தனை வருஷமா கார் ஓட்டுற? என்கிட்ட லைசன்ஸ் இருக்கு. அது கார் ஓட்டுறதுக்கு என் மேல மோதறதுக்கு? நீ தான் ராங் சைடுல வந்த. டோன்ட் ப்ளஃப். நீ கூப்பிட்டாலும் நான் ராங் சைடுல வர மாட்டேன்.
उल्याण
நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்காம அடடே மறந்தே போயிட்டேன் வசந்தி ரோலர் ஸ்கேட்ஸ் கேட்டா நாளைக்கு வாங்கி கொடுக்கணும் அப்பா எனக்கு புது சைக்கிள் வேணும் சைக்கிளா எஸ் இமிடியட்டா வேணும் ஓகே சாங்ஷன் வசந்தி ஐ லவ் யூ ஐ ஹேட் யூ வசந்தி நான் உன்னை காதலிக்கிறேன் நான் உன்னை வெறுக்கிறேன் வசந்தி மை தும்சே பியார் கர்த்தா நான் ஹிந்தில உன்னை காதலிக்கிறேன் நான் ஹிந்தில உன்னை வெறுக்கிறேன் அப்பா எனக்கு ரோலர் ஸ்கேட்ஸ் உடனே தேவை ரோலர் ஸ்கேட்ஸா அது ஏன் உனக்கு கால்ல மாட்டிக்கிட்டு உருள்றதுக்கு சாங்ஷன் வசந்தி நேத்து என்ன பத்தியே நீ நினைச்சிட்டு இருந்திருக்கணுமே அட்லீஸ்ட் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பத்தி பேசிருக்கணுமே நேத்து ராத்திரி உன் கனவுல நிச்சயமா நான் வந்திருக்கணுமே நோ 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 அப்போ இன்னைக்கு ராத்திரி வரேன் வாட் கனவுல மிஸ்டர் வை வேஸ்ட் யுவர் டைம் நீயும் நானும் எந்த விஷயத்திலயும் ஒத்து போக முடியாது ஒரே ஒரு விஷயத்துல முடியும் ஒரு ஹால்ல ரெண்டு கட்டில் தனித்தனியே போட்டிருக்கு ராத்திரி நேரம் ஒரு கட்டில்ல ஒரு வாலிபன் தூங்கிக்கிட்டு இருக்கான் இன்னொரு கட்டில்ல ஒரு அழகான பெண் தூங்கிக்கிட்டு இருக்கான் நீ அந்த ஹாலுக்குள்ள போற நீ அந்த கட்டில்ல படுப்ப ஆஃப் கோர்ஸ் நான் அந்த பொண்ணோட தான் படுப்பேன் இந்த விஷயத்துல தான் நாம ரெண்டு பேரும் ஒத்து போறோம் நானும் அந்த பெண்ணோட தான் படுப்பேன் மை காட் என்ன சார் ரிப்பேர் தெரிஞ்ச உடனே செய்ய மாட்டறான் அடையா பேசாம இரு அதான் தேடறல்ல தேடு தேடு என்ன ஆச்சு ஐயோ உட்டா 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 அறிவு கட்ட புண்டா ஹாய் மிஸ்டர் சரியா பிடிச்சிருக்க தெரியாது அட விமல் என்னப்பா அது புதுசா மோட்டார் சைக்கிள் ஆசைப்பட்ட வாங்கி கொடுத்தாரு பட்டது பட்ட ஒரு ரயில் ஒரு கப்பல் ஒரு விமானம் இது மேல ஆசைப்பட கூடாதா உங்க அப்பா என்ன போச்சு எங்க அப்பா போகாம பின்ன உங்க அப்பா தான் போகும் விக்டர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல ஆமா ஒரு விஷயம் தெரிஞ்சாகணுமே வசந்த் வீடு பூட்டி இருக்கேன் உனக்கு தெரியாதா வெளிய பூட்டிட்டு அத்தனை பேரும் உள்ள இருக்காங்க பூட்டி இருக்கா வெளியூர் போறாங்கன்னு புரியலையா எந்த ஊருக்கு போயிருக்காங்க சமுத்திரத்துக்குள்ள டவுனுக்குள்ள போயிருக்காங்க சமுத்திரத்துக்குள்ள டவுன் சிவசமுத்திரம் பா பிக்னிக் போயிருக்காங்க இந்தாங்க Thank you. வசந்தி எனக்கு பசிக்கல ஆண்டி நான் பால்ஸ் பக்கமா ஒரு வாக் போயிட்டு வரேன் ஆமா வாக் போறதுக்கு புடவை எதுக்கு பெட்டிக்கோட் எதுக்கு ஆண்டி பால்ஸ் பாக்குறப்போ குளிக்கணும்னு ஆசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அக்கம் பக்கத்துல ஆம்பளைங்க யாராவது இருந்தா புடவை கட்டிக்கிட்டு குளிப்பேன் பொம்பளைங்க மட்டும் இருந்தா பெட்டிக்கோட்டோட குளிப்பேன் யாருமே இல்லைன்னா வேற மாதிரி குளிப்பேன் கண் போடி போதாதடி கண்ணி நீராடினா
சந்தன பெட்டி காதல் இன்னும் மட்டளம் கொட்டி நாம் கலந்தால் என்ன சித்திர குட்டி அபிஷேக நேரத்தில் அம்பாளை தரிசிக்க அடியேன் கொடுத்து வச்சேன் ஜென்மம் அதுக்க எடுத்து வச்சேன் கண்ணே வா கரையேறி வா அம்மா தாயே வா புண்ணியம் மஞ்சள் தே கட்டுமா மேனி நோகாமல் மெல்ல தொட்டு மஞ்சள் தே கட்டுமா அதுக்கு இப்போது வசதி அடி வசந்தி துணை வருமோ இது போல் பொருந்தி காதல் வந்து கெட்டது புத்தி அழ கவலை என்ன மத்தத பத்தி கண்ணாரெண்டில் முத்திரை குத்தி எனக்கு கொஞ்ச வேண்டும் கண்ணியொருத்தி அபிஷேக நேரத்தில் அம்பாளை தரிசிக்க அடியேன் கொடுத்து வச்சேன் ஜென்மம் அதுக்க எடுத்து வச்சேன் கண்ணேவா கரையேறிவா கண்ணேவா கரையேறிவா அம்மா தாகேவா புண்ணியம் அபிஷேக நேரத்தில் அம்பாளை தரிசிக்க அடியேன் கொடுத்து வச்சேன் செம்மம் அது கேடுத்து வச்சேன் ஜூஸ் கவுண்டர் ஆண்டி வசந்தி என்ன சொல்லுக்கு என்ன ஒருத்த கிஸ் பண்ணிட்டா ஆண்டி உன்னை ஒருத்த கிஸ் பண்ணிட்டானா யாரவ நான் தான் ஆண்டி யூ ராஸ்கல் உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஒரு பொண்ணுகிட்ட அயோக்கித்தனமா நடந்துட்டு எங்க முன்னாடியே வந்து நிப்பேன் ஜூ கோழையா இருந்தா ஓடி போயிருப்பேன் பட் நான் ஒரு அட்வென்ச்சரஸ் சார் அட்வென்ச்சர் என்னங்கறத நான் இப்ப பாக்குறேன் வாத்து அவர் பேஸ்டர் அவனோட கை கலக்கிறது உங்க ஸ்டேட்டஸ்க்கு தான் கேவலம் மேடம் நீங்க என்ன திட்டுறதா நினைச்சு என் தாய பழிக்கிறீங்க உங்க கல்ச்சருக்கு நீங்க உபயோகிக்கிற வார்த்தை தரக்குறவா இருக்கு யூ பீஸ்ட் நீயே தரக்குறவா தான் நடந்துட்டு இருக்க பட் நீங்க பெருந்தன்மையா விசாரிச்சிருக்கலாம் இல்லையா வாணி இவங்கிட்ட பேசி நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண வேணா ஐ வில் ஹேண்ட் இம் ஓவர் டு தி போலீஸ் என்ன போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணுங்கிறீங்க நான் ரெடி பட் இந்த கேளுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு சீப் பப்ளிசிட்டி கிடைக்கும் பரவாயில்லையா உனக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கல எனக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மிஸ்டிவஸ் கேள எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒண்ணுதான் வழி நோ நோ ஐ வான்ட் மேரி யூ ஐ கான்ட் மேரி யூ ஒரு வசதி உங்க அப்பா யாரு மிஸ்டர் விஸ்வநாதன் மில் ஓனர் அவருடைய ஒரே மகன் தான் நான் வசந்தியோ இப்பவே உங்க வீட்டுக்கு வரோம் டாடி விமல் அவங்க யாருப்ப இவ பேரு வசந்தி இவங்க அவையோட ஆண்டி ஆஹா எதுக்காக இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கிற என்ன வேணும் இவங்களுக்கு டாடி இவங்களுக்கு ஒண்ணு வேண்டாம் நான் அந்த கேளை கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு உங்க பர்மிஷன் வேணும் விமல் வரலட்சுமி ஓகே சாங்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீ நினைக்கிறேன் நோ ஐ ஆம் சாரி மை சன் யூ ரைட் சார் திடீர்னு ஒரு இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஒரு மகன் சொன்னா எந்த தகப்பனாரும் ஏத்துக்க மாட்டாங்க அது நியாயம் கூட நான் இவ்வளவு கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வந்தது கல்யாண விஷயம் பேசுறதுக்காக இல்ல உங்க மகன் செஞ்ச ஒரு பெரிய தவற உங்ககிட்ட சொல்லத்தான் வந்தேன் என் மகன் தவறு செஞ்சானா எஸ் இந்த பொண்ணோட சம்மதம் இல்லாம நான் அவளை கிஸ் பண்ணிட்டேன் விமல் என்னடா இது அவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு சர்வ சாதாரணமா சொல்றியே அத அயோக்கியத்தனம்னு சொல்ல உனக்கு மனசு வரல மகங்கிற பாசம் அதனால பாவங்கிற வரலட்சுமி அவன் மேல தப்பில்ல நமக்கு தான் அவனை சரியா வளர்க்க தெரியல கொஞ்சம் எப்படி வாங்க பிளீஸ்
உட்காருமா. விமல், நீ உட்காருப்ப. நீ உட்காரலாமா? தேங்க்ஸ், ஐ அம் கம்ஃபர்டபிள் ஹியர். விமல், ஒரு தகாத செயலை செஞ்சுட்டு அதுக்கு பரிகாரமா பிராயச்சித்தமா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற இல்லையா? நோ, அது எஸ்கேபிசம். நான் இவளை மனப்பூர்வமா விரும்புறேன். ஓகே, இதுவரைக்கும் நீ விரும்பினது எல்லாம் நான் நிறைவேற்றிட்டேன். நோ டவுட், அது பெற்றவனுடைய கடமை. ஆனா விமல், தகப்பனுடைய வருமானத்துல வாழ நினைக்கிறவனுக்கு, பெற்றவங்க நிழல்ல அண்டி இருக்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற யோகியதை கிடையாது. எப்ப நீ சுயமா சம்பாதிச்சு அந்த பொண்ணை வச்சு காப்பாற்றக்கூடிய சக்தி பலம் உனக்கு வருதோ அப்ப அவளை என்கிட்ட கூட்டிட்டு வா. அதுதான் புருஷ லட்சணம். டாடி, உங்ககிட்ட இருந்து 100 ரூபாய் கொண்டுட்டு போறேன் கடனா. உங்க இன்ஃபுளுயன்ஸ் எதுவும் இல்லாம, உங்க பேரை கூட உபயோகப்படுத்தாம என்னால சுயமா சம்பாதிக்க முடியும்னு நிரூபிச்சு காட்டுற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். வீட்டு விட்டே போறேங்கிறியா? கோச்சுக்கிட்டு போகலம்மா, சுயமா சம்பாதிக்க போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. டாடி, அப்போ நாங்க வரோங்க. எஸ், ஓகே. என்னங்க, அவன் போறா பாத்துக்கிட்டே நிக்கிறீங்களே, நமக்கு இருக்கிறது ஒரே மகங்க. விமல், அரண்மனை மாதிரி வீடு, உல்லாசமான வாழ்க்கை, லட்ச லட்சமா சொத்து, அத்தனைக்கும் ஒரே வாரிசுனி, இவ்வளவையும் ஒரே நிமிஷத்துல உதறி தள்ளிட்டு. ஆண்டி, ரெண்டு காரணங்களுக்காகத்தான் நான் இந்த முடிவெடுத்தேன். நம்பர் ஒன், அப்பா கொடுத்த சந்தர்ப்பத்தை சவாலா ஏத்துக்கிட்டு என்னாலையும் உழைச்சி வாழ்க்கையில முன்னேற முடியுங்கிறத நிரூபிச்சு காட்டணும். நம்பர் டூ, சொத்து சுகத்தை விட வசந்திய நான் மனப்பூர்வமா நேசிக்கிறேங்கிறத அவ மட்டும் இல்ல, நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு என்ன பாராட்டணும். இதுல நிச்சயமா நான் வெற்றி அடைவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வா. குட் மார்னிங் சார். ஏமா, முதல்ல கார்ல வந்த, அப்புறம் மோட்டர் சைக்கிள்ல வந்த, அப்புறம் சைக்கிள்ல வந்த, இப்ப ரோடு மேல வர்ற. விக்டர், நான் சம்பாதிக்கணும், அதுக்கு ஒரு வேலை வேணும். அது சரி, வேலை பார்க்காம எப்படி சம்பாதிக்க முடியும்? ஓகே. ஏப்பா, இந்த மில்லு, பங்களா, காரு இதெல்லாம் வச்சிருந்திய, அதெல்லாம் பத்திரமா இருக்குல்ல? அதெல்லாம் அங்கதான் இருக்கு, ஆனா நாங்க இல்ல. ஓகே. ஆமா, வீட்டுல ஒண்ணு கோஷ்டி வந்துடலையே. ஒரு கொள்கையோட வந்திருக்கேன், பண்ணிருக்கேன். எந்த வேலையா இருந்தாலும் சரி, சின்சியரா ஒர்க் பண்ணுவேன். சாரி மிஸ்டர், நோ வேகன்சி. பெண்ணுக்காக அரச பதவியை இழக்காதீங்கன்னு பிரிட்டிஷ் ஜனங்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க. எனக்கு காதல் தான் முக்கியம். யாரு? எட்வர்ட் எயிட். சக்கரவர்த்திங்கிற ஸ்டேட்டஸ் எவ்வளவு பெரிய விஷயம். டோன்ட் கேர்ன்ட்டாரே. எதுக்காக? லவ். விமல் கூட அதாவா சார் என் பாய் ஃப்ரெண்ட். எட்வர்ட் எயிட் மாதிரியே காதலுக்காக எதையும் தியாகம் செய்வேங்கிறார் விமல். ஹி இஸ் கிரேட் மிஸ்டர். நீங்க படிச்சிருக்கிற படிப்புக்கு இங்க வேலை கிடையாது. யூ ட்ரை சம்வேர் எல்ஸ். வரலட்சுமி, வரலட்சுமி. என்னங்க, என் விமல் எங்க இருக்கான்? அவனை பாக்கலையா? அவனை கூட்டிட்டு வரலையா? பாக்கல, ஆனா என் மகன் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான். என்ன சொல்றீங்க? வீட்டை விட்டு போறப்போ எங்கிட்ட இருந்து 100 ரூபாய் கடனா கொண்டு போனானே, அதை எனக்கு திருப்பி அனுப்பியிருக்கான். தகப்பன் பிள்ளைக்கு நடுவில் கடன் என்ன, வட்டி என்னங்க? அவனை ராஜா மாதிரி வளர்த்தோம், அவன் இன்னைக்கு எங்க அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கானோ. வரலட்சுமி, நீ அவன் மேல வச்சிருக்கிற பாசத்தை காட்டிலும் என் பாசம் குறைஞ்சு போயிடுது. இதுவரைக்கும் என்னுடைய சம்பாத்தியத்துல ராஜா மாதிரி வாழ்ந்தான், இனிமே தன்னுடைய சம்பாத்தியத்துல சக்கரவர்த்தியா வாழ போறான். ஐ ஆம் ஷூர். I love you, Vimal.
I love you so much. Mr. Vasu. Sir. கோவாவில் நான் ஒரு புது ஹோட்டல் வாங்கியிருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை நல்லபடியா நிர்வாகம் பண்றதுக்கு அனுபவமும் நம்பிக்கையும் உள்ள ஆட்கள் தேவை. அந்த ஹோட்டலை மேனேஜ் பண்ற பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைக்கலாம்னு நினைக்கிறேன். பை த வே, இன்னும் ஒரு வாரத்துல நீங்க கோவா போக வேண்டி இருக்கும். ஓகே ஓகே சார். பை. பாருங்க இங்க இருக்கிறவங்க தூங்கிட்டு வேற பாக்கறாங்க. நீங்க அங்கிள், நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும். ஆண்டி மயக்கமா விழுந்துட்டாங்க. டாக்டர் கூட்டிட்டு வர சொல்லி வாசு அங்கிளுக்கு போன் பண்ணேன். அவர் இன்னும் வரல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அப்படியா? மிஸ்டர் வாசு, இவங்களுக்கு குறைஞ்சது ரெண்டு மாசம் ஓய்வு தேவை. அதுவும் இந்த ஊரை விட்டே வேற எங்கேயாவது போய் தங்கிட்டு வந்தா ரொம்ப நல்லது. தற்சமயம் இந்த மருந்தை வாங்கி கொடுங்க. மணி, டாக்டர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போய் தங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லதுன்னு எனக்கு தோணும். ஆமா வாணி, நீங்களும் எங்களோட போவா சாங்க வரமாட்டீங்களா? ஹலோ எட்வர்டேட், என்ன யோசனை? வசந்தி, ஒரு ஐடியா. என்ன? நீ கோவாக்கு போகாது. ஐயோ, நான் தனியா அங்கே தங்குறது? என்னோட நீ எங்க குறும்பு பண்ணுவீங்களே? நோ நோ, ஐ ஆம் எ குட் பாய். பட் நான் பேட் கேர்ள் ஆச்சு. When a girl is good, she is sweet. When she is bad, she is too sweet. You mischievous. வேணு, தூண்டில் தயார் பண்ண வேண்டியதானே? நகர்றா அழகான மீன். பாவம் சின்ன பொண்ணு. ஹாய் படா போல். ஹலோன்னு உடனே ஐயம் ரெடிங்கிறதும், பணத்தை பார்த்த உடனே பட்டனை கேட்டுறதும், அந்த மாதிரி பெண்கள் நான் விரும்புறதே இல்லை. அது என்ன என்னன்னு என்கிட்ட இருந்தே தெரிஞ்சுக்க துடிக்கணும், அதுக்காக ஏங்கணும். அது அவளுக்கு முதல் இருவா இருந்தா தாண்டா எனக்கு த்ரில்லு. வாட் இஸ் தி சைஸ் ப்ளீஸ்? நம்பர் 9 விமல், நம்பர் 9 சைஸ் ஷூஸ் பிளாக். பொறுப்ப உணர்ந்து சுயமா சம்பாதிக்கிறதுக்கு எந்த தொழில் செஞ்சாலும் அதுதான் உயர்ந்த தொழில். வரலட்சுமி, இன்னைக்கு என் மகனை பத்தி நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேன். உழைப்பின் உயர்வை நம்ம மகன் உணர்ந்துட்டான். உனக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லு. இல்லது சும்மா சொல்லிட்டு வாங்க. சந்தோஷமான சமாச்சாரத்தை ஒரு 10 ரூபாய் தள்ளுறது. 10 ரூபாவா? முடியலன்னா என்னப்பா? 2-5 கொடுக்கறது. கணக்குல வச்சுக்க சொல்லு. உனக்கு வசந்தி கிட்ட இருந்து ஒரு காகிதம் வந்திருக்கு. வசந்தி கிட்ட இருந்தா? சீக்கிரம் கூட. சும்மா காமிச்சிருவாங்களா? அதுக்கு ஒரு 10 ரூபாய் தள்ளுறது. சரி கொடுக்குற. அதே கணக்குல வச்சு. இந்த தர்றேன். எங்க வச்ச? எங்க வச்ச? விமல், கோவாவோட இயற்கை காட்சி எல்லாம் ஸ்பிளெண்டிட். விமல், நான் சீஷோர் ஓரமா நினைக்கிட்டு அலையே பாத்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு நீ நிக்கிற வெறும் ஜட்டியோட. 8 வயசு பையன் ஜட்டி எடுத்து மாட்டிக்கிட்டியோன்னு எனக்கு சந்தேகம். நீ என்ன பார்த்து ஓடிவ, நானும் ஓடுறேன். இல்ல இல்ல, ஓடுற மாதிரி பாசாங்க பண்றேன். ஏன்னா நீ என்ன பிடிக்கணுமே. நீ என்ன பிடிச்ச கிரீச்சில கத்துறேன். நீ என் கைய பிடிச்சிருந்தா அப்படி கத்திருக்க மாட்டேன். கீழே விழுந்து பொருள்றோம். இட் இஸ் டூ மச் பட் பட் நாட் இனஃப். விமல், உன்னை பார்க்கணும் போல ஒரு வெறி. ப்ளீஸ் கோவாக்கு பறந்து வாயே. கமல், உங்களுக்கு ஒரு புது விருந்தாளியை கூட்டிட்டு வந்திருக்கேன். பாப்பா. விமல், விமல், நீ எப்ப வந்த?
இன்னைக்கு காலையில தான் ஆண்டி. அப்பா அம்மா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எங்களோட தங்க வசந்தி இம்பாசிபிள். ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சிட்டு தூங்காம என்னால இருக்க முடியாது. விமல் நீ பக்கத்துல உள்ள தங்க. ஆண்டி இந்த ஹோட்டல் எனக்கு கட்டுப்படி ஆகாது. என் சம்பாத்தியத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன ஹோட்டல். To play with me? No, no, no. Hey, don't kill me. Don't, don't, don't.
நீங்க இந்த இடத்துக்கு வந்த பிறகு பழைய சம்பவங்களை மறந்துட்டு புதிய சூழ்நிலைக்கு தகுந்தபடி உங்களை நீங்க மாத்திக்குவீங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் உங்களை பிடிச்ச வரி உங்களை விட்டு போகவே இல்லை. உங்களை பார்த்து பரிதாபப்படுறதா இல்ல ஆத்திரப்படுறதா எனக்கு புரியல. சரியான சமயத்துல விமல் மட்டும் அங்க வரலன்னா வாணிங்கிற அழகான ஓவியம் கலைஞ்சு போயிருக்கும், அந்த சிலை உடைஞ்சு போயிருக்கும். வாணி நீ ஆமா இதுவரைக்கும் நீங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன், இப்ப உரிமையோட நீன்னு கூப்பிடுறேன். எனக்காக, என் சந்தோஷத்துக்காக உனக்கு ஏற்பட்டிருக்கிற பெரிய அடக்கணும், அடியோட நீ அதை மறக்கணும். என்னால முடியல வாசு, என்னால முடியல. சந்தோஷமா இருக்கிற கணவன் மனைவிய பாக்குறப்ப, இன்பமா இருக்கிற காதலர்களை பாக்குறப்ப எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை அமையாம போயிடுச்சேன்னு துடிக்கிறேன். உனக்கு கொடுக்கற சின்ன பரிசு பிளீஸ். தேங்க்யூ. அழகே உன்னை ஆராதிக்கிறேன். இதே மாதிரி மலர் செண்டு இதே வாசகங்கள் எழுதி சில மாசங்களுக்கு முன்னால எனக்கு அனுப்பிச்சது. நான் தான் அப்போ உன்னை மனப்பூர்வமா விரும்பினேன், மானசீகமா காதலிச்சேன். ஆனா உன் நெஞ்சத்துல எனக்கு இடமில்லைன்னு தெரிஞ்சப்போ நானா விலகிட்டேன். இப்போ எனக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்க முயற்சிக்கிறீங்களா? இல்ல, என்னுடைய வாழ்க்கைய நான் நல்லபடியா அமைச்சுக்கணும்னு நினைக்கிறேன். வாணி, நான் இன்னும் உன்னை காதலிக்கிறேன், உன்னை கல்யாணம் செஞ்சுக்கவும் மனப்பூர்வமா விரும்புறேன். அப்கோர்ஸ் நீ சம்மதிச்சா? வாசு, ஒரு காலத்துல நான் ஒருத்தருடைய காதலியா இருந்திருக்கேன். தெரியும். ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற அன்ப அது பாதிக்காது. உங்க மனைவியா வாழக்கூடிய தகுதி இருக்கில்ல வாசு. அதை முடிவு பண்ண வேண்டியது நான். உங்க முடிவு தவறானது. புரியல வாசு, நான் ஒருத்தருடைய காதலியா இருந்தது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா ஒரே ஒரு ராத்திரி வேணுவோட மனைவியாவும் இருந்திருக்கேன். நான் காதலிக்கப்பட்டவ மட்டும் இல்ல வாசு, கலங்கப்பட்டவ கூட. இந்த உண்மையை உங்களால ஜீவிக்க முடியல. வாணி, சிதஞ்சு போன உன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தியே ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இந்த பூமியில அவதரிக்கல. தனிமையில வாழ்ற உன்னை பார்த்து பரிதாபப்பட்டு, பெண்ணே நானே உனக்கு கணவனா வந்து உன் கண்ணீரை துடைக்கிறேன்னு உனக்கு அபயம் தர பிரதிச்சமாக. ஒருத்தனால கைவிடப்பட்ட பெண்ணுக்கு மறுவாழ்வு கொடுத்த தியாகி இவருன்னு எதிர்காலத்துல என்னை பத்தி எழுதுவாங்கிற நம்பிக்கையிலையும் நான் இந்த முடிவுக்கு வரல. ஆனா வாணி, உன்னை நான் கல்யாணம் செஞ்சுக்க விரும்புற காரணம், நான் இன்னும் உன்னை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நன்றியை பிறகு சொல்லலாம், முதல்ல உன் முடிவை சொல்லு. எனக்கு ஒரு ரெண்டு நாள் அவகாசம் கொடுங்க. என் உறுதியான முடிவை நிச்சயமா உங்ககிட்ட சொல்றேன். ஹலோ ஹலோ. இந்த பக்கமா ஒரு கருப்பு மோட்டார் பைக்ல சகப்பு கோட்டு போட்டுட்டு யாராவது போனதை பாத்தியா? பாக்கலையே. நீ எந்த பக்கமா போற? மாண்டவி ஹோட்டல். வெரி குட். நானும் அந்த பக்கமா தான் போறேன். வாய் டிராப் பண்ணிட்டு போறேன். பரவாயில்ல, தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். கார்ல நிறைய இடம் இருக்கு. நதிங் ராங் இஸ். கம் ஆன். ஆமா, உன் பேர் என்ன? வசந்தி. வசந்தி சாத்த வசீன் கூப்பிடலாமே. குளிச்ச போறாங்க, சௌக்கியமா உட்காரு. தேங்க்ஸ் அங்கிள். அங்கிளா? அப்படி கூப்பிடாத வசி. அப்படி யார் என்ன கூப்பிட்டாலும் என் மனசு வேதனையால துடிச்சு போகுது, துக்கம் நெஞ்ச பிளக்குது. என்ன நடந்தது? அது ஒரு பெரிய சோக கதை வசி, அதை ஞாபகப்படுத்தாத. ஆமா, பின்ன உங்களை எப்படி கூப்பிடுறது? ஹலோ வேணும்னு கூப்பிட்டா போதும். நீங்க என்ன விட வயசுல பெரியவங்க. வயசு வசி, அந்த வயசு வித்தியாசம் எல்லாம் பார்க்கவே கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதெல்லாம் பாக்குறதுல தெரியுமா? ஆமா, நீ ஹோட்டல்ல யாரோட தங்கியிருக்க? ஆண்டியோட. ஆண்டி மட்டும் தானா? வேற யாரும் இல்லையா? எனக்கு வேற யாரும் இல்ல. அப்பா அம்மா இல்ல.
அவங்க ரெண்டு பேரும் ஒரே நாள்ல கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுக்கு அப்புறம் எல்லாமே எனக்கு ஆண்டி தான். பாவ் ஆண்டி என்ன? எங்க அப்பாவோட சிஸ்டர். வசி அந்த பக்கம் சாயத. டோர் ரொம்ப விக்கா இருக்கு. திட்டவா. ஆ அது ஆண்டி போறாங்க. அவங்க பக்கத்துல நிப்பீங்க. ஆண்டி! வாணி! ஆண்டி, அவர் உங்களுக்கு தெரியுமா? வாணி. வா போலாம். வாணி, எவ்வளவு பெரிய நீண்ட இடைவெளிக்கு பின்னால உன்னை நான் சந்திக்கிறேன். இவ்வளவு சுலபமா என்ன நிராகரிச்சிட்டு போறீ? ப்ளீஸ் லிசன் மீ. நான் சொல்றது கேளு. வாணி! வாணி, உன்னை பத்தி சிந்திக்காத நேரமே இல்லை. ஏன் வாணியை பார்க்க மாட்டோமான ஏங்காத நாளே இல்லை. வாணி, என் மேல உனக்கு கோபம் இருக்கலாம், அபர்த்தம் இருக்கலாம், பட் அவர் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க யாருக்காகோ கண்ணீர் சிந்துறீங்க, யாரையோ நினைச்சு வேதனைப்படுறீங்க. உங்க நெஞ்சத்துல அந்த யாரோ தான் இருக்காங்களே தவிர நான் இல்லைன்னு நீ ஒரு தடவை சொன்னியே. வேணு, வாணியை பத்தி எல்லா விவரத்தையும் விசாரிச்சிட்டேன். பெங்களூர்ல ஹோட்டல் சாணிக்கால அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்தாரு வாசு. அவர் கோவாக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்காராம். அவருடைய ஆதரவுல தான் வாணி இருக்கா. வாசுக்கும் வாணிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா ஊர்ல பேசிக்கிறாங்க.
தை மாசம் மஞ்சள் பூவாசம் ஏ மாமயக்கமா பாலாகி மேலாக்கு போட்டாச்சு வா அச்சாரம் கேட்டாச்சு வா சொல்லாம இந்த ஊரை விட்டு போனதுக்காக இப்ப நான் மன்னிப்பு கேட்க வரல. ஏண்டா உனக்கு நான் துரோகம் பண்ணல, ஏமாத்த நினைக்கல. உன்னை வீட்டுல விட்டு போன அதே ராத்திரி எங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு எனக்கு டெல்லியில இருந்து தந்தி வந்தது. அந்த கம்பீரமான உருவம், என் மேல பாசத்தையே பொழிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த தெய்வம் என்னை விட்டு போயிட்டாருங்கிற சோக செய்தி என்னால நம்பவே முடியல. வாணி உங்ககிட்ட சொல்லிக்க கூட நேரம் இல்லாம நான் டெல்லிக்கு பிறந்தேன். என் குடும்பத்தை பாக்க, வாணி எங்க அப்பா இறக்கல, அவர் கொலை செய்யப்பட்ட. அவர் மட்டும் இல்ல வாணி, என் தங்க புருஷ, அவளுடைய ரெண்டு பச்சளம் குழந்தைகள், அதாவது என் குடும்பத்திலேயே தாய தவிர மத்த எல்லாரையும் பணத்துக்காக ரெண்டு கொள்ளக்காரங்க கொலை செஞ்சிட்டாங்க. நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்போ அஞ்சு பிடங்களை, நான் உயிருக்குறா நேசிச்ச அஞ்சு ஜீவன்களே தரையில படுக்க வச்சிருந்தாங்க. என் தாய் அழக்கூட சக்தி இல்லாம பிரம பிடிச்ச மாதிரி இருந்தாங்க. அந்த ஒரு கணம் என் நிலைமை எப்படி இருந்திருக்கும், என் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் நல்லா யோசனை படிப்பார் வாணி. அடுத்த நாள் எனக்கு இன்னொரு அதிர்ச்சி, என் தாய் வேதனை தாங்காம தூக்கு போட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க. என்னை பெத்தெடுத்த அந்த தெய்வம் தூக்கல தொங்குறதை என் கண்ணால பார்த்த வாணி, கண்ணால பார்த்து. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நான் கண்பிடிச்சு பாக்குறப்போ ஒரு மனநோய் ஆஸ்பத்திரியில இருந்தேன், எனக்கு புத்தி பேதலிச்சு போச்சுன்னு சொன்னாங்க. ஒன்பது மாசம் பல பெரிய டாக்டர்கள் போராடி என்னை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க வாடி. எனக்கு புத்தி தெளிஞ்சதும் ஒரே நாள் அனாதை ஆயிட்டு எனக்கு ஆதரவு தர யார் இருக்காங்கன்னு யோசனை பண்ணி பார்த்தேன். சத்தியமா சொல்ற வாடி, ஓமகம்தான் என் கண் முன்னால தெரிஞ்சது. அதுதான் அவன் மேல வச்சுட்டு இருக்கிற தெய்வீகமான அன்பு. அது உன்னால புரிஞ்சுக்க முடியலடா. அது என்னுடைய துர்பாக்கியம் தானே தவிர வேற ஒண்ணு இல்லை. இட்ஸ் ஆல் ரைட், நான் வரேன். ஆனா ஒண்ணு சொல்ற வாடி, நான் உயிரோடு இருந்து 50 வருஷத்துக்கு அப்புறம் நீ என்ன சந்திக்கிற சந்தர்ப்பம் ஏற்பட்டா சத்தியமா சொல்றேன், உன் நினைப்போட பிரம்மச்சாரியா தான் வந்துட்டு இருப்பேன். வர வேணும் வேணும் வேணும். மறுபடியும் என்னை விட்டு போயிட மாட்டீங்களே? இனிமே நான் எங்க போக முடியுமா? உன்னை தவிர எனக்கு வேற யார் இருக்காங்க? வேணும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பரிசு உங்களுக்கே கிடைச்சிருச்சு. திக்கே திறந்து இதெல்லாம் கொண்டு போய் வை. ஹலோ, கெட் மீ அக்கௌண்ட்ஸ் வாசி ஹியர். 313 வெக்கெட் ஆயிடுச்சு, அந்த பில்ல என் கூட சேர்த்துங்க. அந்த பில்லுக்குரிய பணத்தை நான் தான் கட்டணும். வாசு அங்கிள், இதுவரைக்கும் நாங்க உங்க விருந்தாளியா இருந்தோம், இனிமே மிஸ்டர் வேணுவோட அங்கிள்னு சொல்லக்கூடாதான், அவரோட விருந்தாளியா இருக்க போறோம். ஓகே அங்கிள், மத்தவங்க எப்படியோ தெரியாது, உங்களை பார்க்க நான் அடிக்கடி வருவேன். தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ வெரி மச். ஹலோ ஆண்டி. ஹலோ வேணு, இவர் பேர் விமல். ஹலோ யங் சாப், ப்ளீஸ் டு மீட் யூ. சோ பை.
ஐயா விக்டர் அதாவது என் பேரு ஆனா நான் ஒரு தப்பு செய்யலீங்க தப்பா ஆமாங்க கேரேஜில வேலை பார்த்துக்கிட்டு இருந்து உங்க டிரைவர் சிமெண்ட் மூட்டை மாதிரி தூக்கி கொண்டு போட்டாருக்கு நான் தாயா கூட்டிட்டு வர சொன்னேன் கூட்டிட்டு வந்தா பரவாயில்லையே சுமந்துகிட்டு வந்தாருங்க ஐயா எங்க மகனை பத்தி விவரம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமாமே இப்ப அவன் எங்க இருக்கான் சத்தியமா சொல்றேங்க உங்க மகனை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா விக்டர் நீ போய் சொல்ற இல்லீங்க இப்ப அந்த பழக்கத்தை விட்டுட்டங்க இப்ப ரெண்டும் சொல்றேன் உங்க பைய கோபத்தால விட்டு விட்டு போற விஷயம் எனக்கு தெரியாதுங்க உத்தியோகத்துக்காக அவன் கஷ்டப்பட்டதும் எனக்கு தெரியாதுங்க என்னங்க பெட்ரோல் பங்க்லயோ இல்ல செருப்பு கடையிலயோ அவருக்கு வேலை வாங்கி கொடுத்தது நான் இல்லைங்க இப்படி சொன்னா எப்படியா என் மகனை நான் உடனே பார்த்தாகணும் அவனை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது வரலட்சுமி கொஞ்சம் சும்மா பிக்சர் அவனை பத்தி உனக்கு வேற என்னெல்லாம் தெரியாதோ அதையும் சொல்லிடு இப்ப கேட்டீங்களே இது நியாயமான கேள்வி உங்க பையன் ஒரு பொண்ண காதலிக்கிறாங்கிற விஷயம் எனக்கு தெரியாது அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாருங்கிற விஷயமும் எனக்கு தெரியாது அந்த பொண்ணை தேடிட்டு தான் அவர் கோவாவுக்கு போயிருக்காருங்கிறது எனக்கு தெரியாது கோவாவா அவன் ஏன் அங்க போனான் அதான் சொன்னிருக்கலம்மா அந்த பொண்ணை தேடிட்டு புரியல அந்த பொண்ணை தேடிட்டு இவர் கோவா வரைக்கும் போயிருக்கிற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு அப்ப அவன் கோவாவில தங்குற இடமும் உனக்கு தெரியாது தெரியாதுங்களே விமலப்பா ஏங்க அவர் பேலஸ் ஹோட்டல்ல தங்க போறேங்கிற சங்கதிய கிட்ட சொல்லிட்டா போனாரு பேலஸ் ஹோட்டல் சரி நீ போலாம் சந்தோஷம் என்னங்க தற்செயலா ஒரு சமயத்துல உங்க பையனை நான் பார்க்க வேண்டி வந்துச்சுண்டா நான் நிச்சயமா சொல்லுவேங்க உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் உள்ள பிரிஞ்சு துயரத்துல சோத்தையே மறந்துட்டு டீயும் பிஸ்கோத்துமா தின்னுட்டு இருக்காங்க சரிதானுங்களா வண்டி எடுப்பா முகூர்த்தம் கூட நிச்சயம் பண்ணிட்டாராம் வசந்தி கங்கிராட்ஸ் பாத்தீங்களா கல்யாணம் சொன்னதும் வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டேன் பதினாறாம் தேதிக்கு இன்னும் ஒரு வாரம் கூட இல்லையே நாளைக்கு எல்லாருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுருங்க ஃப்ளைட்ல எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு வாணி அப்போ எல்லாரும் உங்க கார்லயே போயிடலாம் நீங்களும் எங்களோட வந்தா நல்லா இருக்கும் நானும் வரலாம் பட் வாணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர 13ஆம் தேதி உனக்கு எனக்கு ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க நானும் உன கூட்டிட்டு வரதா ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் போகலனா உங்களுக்கு நல்லா இருக்காது பிக் சொசைட்டி பார்ட்டியே இன்னொரு நாள் வச்சுக்க முடியாதா நானோ வசந்தி கல்யாணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அந்த பார்ட்டி என்ன வாணி அன்னைக்கு தான் உனக்கு என் மனைவின்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போறேன் ஓ வசந்தி நீ வேணா விமலோட போ நான் 14ஆம் தேதி வரேன் நோ ஆண்டி நீங்க எல்லாம நான் போக மாட்டேன் விமல் நீ ஆண்டி நான் தனியா போனா வேற ஏதாவது குழப்பம் ஏற்படும் எல்லாருமா சேர்ந்து 14ஆம் தேதியே போகலாம் நான் அப்பாவுக்கு ட்ரங்க் கால் பண்ணி சொல்லிடுறேன் ஹலோ வாணி ஹலோ வாசு உங்க வேல் நேரத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டனா நோ நோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல வாசு இந்த மாசம் 16ஆம் தேதி வசந்திக்கும் விமலுக்கும் பெங்களூர்ல கல்யாணம் ஓ அதுல நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும் உங்களை நேர்ல அழைக்கிறதுக்காக தான் வந்தேன் வேறுபடுத்தாதீங்க தயவு செஞ்சு நீ கூப்பிடுங்க
நமக்குள்ள ஏற்பட்ட இந்த பரிச்சயமும் நான் உங்க மேல வச்சிருக்கிற தூய்மையான அன்பும் நீடிக்கணும் நான் விரும்புறேன். நான் வரேன். குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்கும் உதடு இருக்க ஓடியதென்ன, பூவிதழ் மூடியதென்ன, என் மனம் வாடியதென்ன. ஒரு மாலையிடவும் சேலை தொடவும் வேலை பிறந்தாலும் அந்தி மாலை பொழுதில் இலை புரியும் ஆசை பிறக்காதோ. உறிஞ்சி மலரில் வாழ்ந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்கும் உதடு இருக்க ஓடியதென்ன, புவிதழ் மூடியதென்ன, என் மனம் வாடியதென்ன. ஹனிமூனுக்கு எங்க போற? நீங்களே சொல்லுங்க. சுவிட்சர்லாந்து, ஜப்பான், காஷ்மீர், ஓகே, அட்லீஸ்ட் ஊட்டி. நோ நோ நோ, நீங்க வேலை பார்க்கற இந்த ஹோட்டல்லே ஒரு பெரிய ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. நாங்க இங்கே ஹனிமூன் வச்சுக்கிறோம். வெரி குட். ஆனா ஒரு கண்டிஷன், சமய சந்தர்ப்பம் தெரியாம வசந்தி வசந்தி கூப்பிட்டுக்கிட்டு அடிக்கடி ரூமுக்குள்ள நுழைய கூடாது. நான் ஃப்ரீயா இருக்கிறப்போ, ஃப்ரீயா இருக்கிறது ரொம்ப ரேரு, உங்களுக்கு போன் பண்றேன், அப்ப வந்தா போதும். You naughty girl. Thank you.
வேணும் சார், ஆண்டி வரல. என்ன கிளம்பிட்டீங்க? ஹலோ, என் நீ எனக்காக சாப்பிடாம வீட்டுல காத்திருப்பா, அவளை சாப்பிட சொல்லி போன் பண்ணிட்டு வரேன். ஓகே. Sir, excuse me. 1 minute. Ha ha ha!
பாட்டி. பழாதம்மா பழாத, நாளை காலையில பிள்ளைங்க எல்லாரும் பெங்களூர் போக போறோம். அங்கும் கல்யாணம் அமோகமா நடக்க போகுது. அது வரைக்கும் எங்க நடத்தத யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, பெண்கள் கிட்ட கூட சொல்லக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணிக்கொடு ஆட்டி. சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் ஆட்டி. மிஸ்டர் வாசு, he has gone out. Oh, can I have pen and paper? வாசு, நான் ஊருக்கு புறப்படுறதுக்கு முன்னால உங்களை சந்திச்சு நிறைய விஷயம் சொல்லிட்டு போகணும்னு நினைச்சேன், ஆனா அது முடியாம போயிடுச்சு. அது என்னுடைய துரதிருஷ்டம். நான் வசந்தி விமல் மூணு பேரும் பெங்களூர் போயிட்டு இருக்கோம். கல்யாணத்துக்கு நீங்க நிச்சயம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கறேன். முடிஞ்சா அங்க சந்திப்போம். இந்த மங்களகரமான வாழ்க்கை ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட ரெண்டு நாள் அவகாசம் கேட்டேன். சட்டத்துக்கு புறம்பா, ஆனா துணிச்சலா உங்க உத்தியோகத்துக்கு ஏற்படக்கூடிய அபாயத்தையும் பொருட்படுத்தாம பெரிய மனசு பண்ணி என் வேண்டுகோளுக்கு நீங்க சம்மதிச்சீங்க. உங்களுக்கு இதே பொறுமான நன்றி. என்ன நீங்க கைது செய்யலாம். அழகே